ஒரு வாத்தியார் ஒரு நாள் வந்து பாடத்தான் புரியுதான், ஒரு வாத்தியார் 100 தடவை சொன்னாலும் புரியலையா? யார் நல்ல ஆசிரியர் என்று பிள்ளைகளிடம் தான் கேட்க வேண்டும். ஆசிரியர்கள் கண்டித்தால் ஆ ஊன்னு வந்து கொடி பிடிக்கிறதோ கூட்டத்தை சேர்க்கிற வேலையெல்லாம் தயவுசெய்து வச்சுக்காதீங்க. ஏன் தெரியுமா? ஆசிரியர்களோ பெற்றோர்களோ கண்டித்து ஒரு பிள்ளை உருப்படாமல் போனதாக உலக சரித்திரத்தில் இடமில்லை. பாருங்க, டீச்சர் தான் கைதிடுறாங்க, அதுக்கு அவ்வளோ ஆதங்கம். ஆசிரியர்கள் கண்டிக்கவில்லை என்றால் பிற்காலத்திலே என்னை போன்ற காவல்துறை அதிகாரிகளால் தண்டிக்கப்படுவீர்கள் என்பதை மனதிலே பதிய வைத்துக் கொள்ளும். இதுதான் இன்றைய நிதர்சனம். இதை புரிந்து கொள்ள வேண்டியது பெரியவர்களும் ஆசிரியர்களும் மாணவ மாணவிகளும் அமர்ந்திருக்கின்ற இடத்திலே இது பல பேருக்கு சென்றடைய வேண்டும் என்பதற்காக இந்த கருத்தை நான் பதிவு செய்கின்றேன். தொடர்ந்து எரிகின்ற ஒரு விளக்கினால்தான் இன்னொரு விளக்கை ஏற்றி வைக்க முடியும். அந்த விளக்கானது தொடர்ந்து இடையராது எரிய வேண்டும் என்றால் இடையராது எண்ணெய் பெறுதல் வேண்டும். அப்படின்னா என்ன? ஆசிரியர்கள் தொடர்ந்து படிக்க வேண்டும், மாணவ மாணவிகள் அல்ல, அது அடுத்த நிலை. ஆசிரியர்கள் தொடர்ந்து படிக்க வேண்டும். இஃப் யூ ஆர் நாட் அப்டேட்டட், யூ ஆர் அவுடேட்டட். கூகுளில் பார்த்து உங்களுக்கு சொல்லித்தருவோம். காலத்திற்கு ஏற்றாற்போல் உங்களை நீங்கள் மாற்றிக்கொண்டு, உங்களை நீங்கள் வலுப்படுத்தி கொண்டு, மேன்மை அடைந்து கொண்டு, உங்களை மேன்மைப்படுத்தி கொண்டார் செய்தால் மட்டுமே இந்த இளைய சமுதாயத்தை நீங்கள் எதிர்கொள்ள முடியும். தினம் தினம் நான் இதை பார்க்கின்ற காரணத்தினால் சொல்கின்றேன். இரவு முழுவதும் தொழுகையில் ஈடுபடுவதை விட ஒரு மணி நேரம் கல்வி கற்பித்தல் மேலானது. நபிகள் நாயகம் சொல்கிறாருங்க. ஏன் அப்படி சொன்னார் தெரியுமா? கற்றுக்கொள்வது மனித பண்பு, கற்று கொடுப்பது மனித மாண்பு. கற்று கொடுப்பதால் தான் ஆசிரியர்களை கற்றுக் கொடுப்பவர் என்றே சொல்லுகின்றோம். நல்ல வாசிப்பு என்பது கற்றுக்கொள்வதும் கற்றுக் கொடுப்பதும். கற்றுக் கொடுக்கின்ற சமூகமும் கற்றுக் கொள்ளுகின்ற சமூகமும் மட்டுமே உயர்வடைய முடியும். போதிப்பவரெல்லாம் ஆசிரியர்கள் அல்ல. யாரிடம் கற்றுக்கொள்ளுகிறோமோ அவர் மட்டுமே ஆசிரியர் என்று மாணவ சமுதாயத்திற்கு நன்றாகவே தெரியும். அந்த நிலை தன்னை வலுப்படுத்தி கொண்டு நிலைப்படுத்தி கொள்ள வேண்டிய நிலையிலே ஆசிரியர்கள் இன்று இருக்கின்றீர்கள். மாதா பிதா குரு தெய்வம், தெய்வத்திற்கு முன்னால் குருவை வைத்ததனுடைய நோக்கம் என்ன? மெழுகுவர்த்தியைப் போல தன்னை உருக்கி கொண்டு உருக்குலைந்து போன ஆசிரியர்களை நான் அறிவேன், என்னுடைய ஆசிரியர் உட்பட. ஆனால் இன்றைக்கு நான் பல்கலைக்கழகங்களிலே உரையாற்றும் போது நடப்பதை இந்த பள்ளிக்கூட வளாகம் என்ற காரணத்தினாலும், பெரியவர்கள் நிறைந்த அவை என்பதனாலும் இதனை அப்பட்டமாக குறிப்பிடுகின்றேன். பேருக்கு ஆசிரியர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள், பேராசிரியர்களாக சில பேர் மட்டுமே இருக்கிறார்கள் என்பதுதான் வருத்தத்திற்குரியது. எல்லோரும் பேராசிரியர்களாக மாற வேண்டும் என்பதுதான் இன்றைய தேவை. எந்த பஞ்சத்தையும் இந்த பாரத தேசம் தாங்கும், நல்ல ஆசிரியர்கள் இல்லை என்ற பஞ்சத்தை தாங்கவே தாங்காது. வேறு வழியே கிடையாது. இந்த பிள்ளைகளை சரியாக உருவாக்குவதற்கு மாவட்ட கல்வி அலுவலரை வைத்து கொண்டு சொல்கின்றேன், ஆசிரியர்களை தவிர வேறு வழியே இல்லை. ஆசிரியர்கள் கைகள் கட்டப்பட்டிருக்கின்றன. நாங்கள் என்ன சார் பண்ண முடியும்? நான் வந்து பேசினாலே தப்பாக போகுது, இதெல்லாம் நீங்கள் நினைக்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் வெட்டனவை மெத்தனவை வெல்லாவும் வேலத்தில் பட்டுருவும் கோல் பஞ்சில் பாயாது, நெட்டிருப்பு பாறைக்கு நெக்கு விட பாறை பசுமரத்து வேருக்கு நெக்கு விடும்ட்டு போயிட்டான். என்ன அர்த்தம்? கடப்பாறையை எடுத்து மலையை உடைச்சா கடப்பாறை வளையும், ஆனால் பசு மரத்து வேர் அந்த மலைகளை உடைத்து கொண்டு பாறையை உடைத்து கொண்டு வேரை விளை விடும். எதுக்காக இதை சொல்கிறேன்? அழகாக சொல்லுவான் சார்லி சாப்ளின் சொல்லுவான், வி நீட் பவர் ஒன்லி டு டூ டிஸ்ட்ரப்டிவ் திங்ஸ், ஆல் அதர் திங்ஸ் கேன் பி அச்சீவ்ட் பை லவ் அண்ட் அஃபெக்ஷன். அன்பினால் சாதிக்க முடியாதது உலகத்தில் எதுவுமே இல்லை. பிறம்பை எடுக்க முடியாது என்றால் அடுத்த ஒரே வழி அவர்களுடைய மனதிலே இடத்தை பிடித்து அன்பின் மூலமாக பற்றுதலின் மூலமாகத்தான் உங்களால் மாற்ற முடியும். வேறு வழியே கிடையாது. அதற்காக விட்டுவிட முடியுமா? நாம் நினைத்து பாருங்கள், நம் பிள்ளை அப்படி விட்டுருவோமா? இதை புரிந்து கொள்ள வேண்டியது நீங்கள் தான். இது எல்லாத்த விட அவையஞ்சி மெய்விதிர்ப்பார் கல்வியும் கல்லார் அவையஞ்சா ஆகுல சொல்லும் நவையஞ்சி ஈத்துண்ணார் செல்வமும் நல்கூர்ந்தார்கள் நலமும் பூத்தலின் பூவாமை நன்றுன்னு போயிட்டான். என்ன அர்த்தம்? ஆசிரியர் எல்லாத்தையும் படிச்சுட்டு வந்திருப்பார், வந்து மாணவர்கள் நிறைந்த அவையிலே பேசும்போது மறந்து போயிடும், தொண்டை அடைக்கும், கை நடுக்கும். அந்த ஆசிரியருடைய படிப்பு வீணானதான்.
அவை அஞ்சி மெய் விதிர்ப்பார், உடம்பு நடுகிற கல்வி வீணானதான். கல்லார் அவை அஞ்சா ஆகல சொல்லும், எதுவுமே படிக்காமல் படித்த மாதிரி பேசுவோம், அதுவும் வீணானதான். நவை அஞ்சி ஈத்துண்ணார் செல்வமும், நிறைய பணம் வச்சுட்டு யாருக்கும் உதவி பண்ணாமல் போகிறப்ப ஒன்றுமே இல்லாமல் போயிடுவான். ஏழை பெண்களினுடைய அழகும் பூத்தலின் பூவாமை நன்றுன்னு சொல்லியிருக்கான். அதே பாருங்கள், ஒரு வாத்தியார் வந்து ஒரு நாளைக்கு பாடம் நடத்தினா உடனே புரியுது, ஒரு வாத்தியார் 100 தடவை வந்தாலும் புரிய மாட்டேங்குது. அதை எப்படி சொல்கிறாங்க பாருங்கள், 2000 ஆண்டுகளுக்கு முன் அத்துணையையும் தமிழன் கவிதையாகவும் செய்யுளாகவும் எழுதி வைத்து விட்டே போய்விட்டான். ஒரு நாள் பழகினும் பெரியோர் கேண்மை இரு நிலம் பிளக்க வேர்கொள்ளுமே, 100 நாள் பழகினும் மூர்க்கர் கேண்மை நீருக்கு மேல் பாசி வேர்கொள்ளாதே. ஒரு வாத்தியார் ஒரு நாள் வந்து பாடத்தா புரியுதான், ஒரு வாத்தியார் 100 தடவை சொன்னாலும் புரியலையா? யார் நல்ல ஆசிரியர் என்று பிள்ளைகளிடம்தான் கேட்க வேண்டும். ஆசிரியர் பாடம் நடத்தும் போது இந்த வகுப்பு முடிந்து விடக்கூடாதே, இவ்வளவு நல்ல கருத்துக்களை சொல்லுகிறாரே என்று நினைத்து பிள்ளைகள் அமர்ந்திருந்தால் அவர் நல்ல ஆசிரியரா? எப்படா மணி அடிக்கும், வெளியில் போகலாம், இது என்னடா இது அப்படின்னு நினச்சா அவர் கேட்ட ஆசிரியரா? பள்ளிக்கூடத்தில் 2 மணி அடிக்குதான். மாலையிலே மணி அடித்தவுடன் பசுவினை தேடி ஓடுகின்ற கன்று குட்டிகளைப் போல பெற்றோர்களை தேடி பிள்ளைகள் ஓடுகிறார்களே, காலையில் மணி அடிக்கும் போது ஆசிரியர்களை தேடி பள்ளியை தேடி அந்த பிள்ளைகள் அப்படி ஓடியாந்தால் அது நல்ல பள்ளிக்கூடமா? நான் சொல்லுங்க, அரிஸ்டாட்டில் சொல்கிறோம். அப்படின்னா எவ்வளோ இதில் வந்து எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. என் நேரமும் அக்கறையுடனும் அன்பு கலந்த கண்டிப்புடனும் நம்பிக்கையூட்டும் சொற்களுடனும் எந்த ஆசிரியர்கள் மாணவர்களை அணுகுகிறார்களோ அந்த மாணவர்கள் தோற்றதாக சரித்திரமே இல்லை. ஆசிரியர் வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் சத்தியத்தில் கருவாகி நித்தியத்தில் உருவாகி வெளியிலே வந்து விழுமானால் கேட்கின்ற மாணவ மாணவிகளை அவர்களுடைய மனதிலே விதையாக விழும் விருட்சமாக வளரும்.